தானா பேசும் தானா திட்டும் கேட்டா நான் உன்ன திட்டல எங்க வீட்டில் வரவங்களை திட்டணும் உங்க வீட்டில் வந்து கூப்பிட்டு இது பண்ணா அவங்க சொந்தக்காரல இருந்து பங்காளிகளேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர்றது சண்டைக்கு இவங்க போய் கூட்டிகிட்டு வந்தாங்களே அவங்க அம்மா வீட்டுலேருந்து வர்றது மேடம் சொல்லி வர வைக்கிறது எப்படி சொல்லுவாங்க சண்டை போட்டா வருவாங்க என் கை குழந்தை இருக்கும்போது திருத்தனமா அம்மா வீட்டுக்கு ஓடி போச்சு நானா கிணறு குட்டை எல்லா இடமும் தேடுறேன் நான் தேடி பார்த்து லாஸ்டா ஊருக்கு போனேன் ஊருக்கு போன பிறகு என் குழந்தைய விட்டுட்டு அது வந்து வீட்டுக்கு போயிருக்குது என் பசங்களை பஸ்ட்டு மூணு பசங்க மேடம் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு ட்ரெஸ் மாட்டி தானா அமைச்சது இல்லை மேடம் டாக்டர் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கு மனநல டாக்டர் எனக்கு வந்து என் பசங்களுக்கும் டவுட் ஆகுது என்ன டவுட்டுங்க அதாவது வந்து அம்மானுடைய கேரக்டர் பசங்களுக்கு இருக்குமா ஏழு மலை குமாரம் மேடம் அவங்க அண்ணா தம்பி ரெண்டு பேர் இதில் ஏழு மலை கிட்ட நான் வந்து சீட் எல்லாம் கொடுத்த என்ன எதுனா கண்டுக்கிறது கிடையாது வேற என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க வேற என்ன என்ன ஊடி ஏறி அடிக்க வந்தாங்க மேடம் யார் அடிக்க வந்தா இவங்க அண்ணா அதாவது வந்து உன் பொண்ணு உன் பாப்பா வந்து சரியில்லைன்றான் நீ அடிச்சு தாண்டா சரியா ஆச்சுன்னு சொல்றாங்க நீங்க நிறைய அடிப்பீங்களா அவங்கள ஆரம்பத்துல அடிச்ச மேடம் நான் இல்லன்னு இல்ல கோவம் வந்து அடிச்சா எதுக்கு என்னத்துக்கும் அதாவது வந்து தானா பேசும் மேடம் பேசும்போது போது அசிங்க அசிங்கமா பேசும் அதாவது வந்து டாக்டர் சொன்னதுல இது இப்ப எப்படி என் பசங்க குழந்தை மாதிரி இருக்குதோ அதுல ஒரு விதமா நான் பாத்துன்னு குழந்தையதான் பாத்துனுக்குறேன் அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் புதுசுல வீட்டுக்கார இறந்த பிறகு வந்து இரு பசங்களை பார்த்துக்கோ இதையும் பார்த்துக்கோன்னு சொன்னேன் மேடம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க லாஸ்டா வந்து எங்கள் அக்கா வந்து திட்டுது அப்படி இப்படின்னு வந்து சொல்லி சாக்கு வச்சு எங்க அக்கா இது பண்ணிட்டு பண்ணிட்டு வரமாட்டேன்ட்டாங்க அப்புறமா என்ன சொன்னாங்க கல்யாணம் ரெண்டு அண்ணங்காங்களும் கல்யாணம் விளண்டாங்க கல்யாணம் ஆன வந்து நான் கூப்பிட்டேன் முடிஞ்சு போச்சு கல்யாணம் ஆயிடுச்சு என் வீட்டில் இரு உங்களுக்கு என்ன வேணுமா நான் செய்கிறேன்னா அவங்க அதுக்கும் ஒத்துப்பட்டு வரல ரொம்ப எனக்கு வந்து மேடம் அம்மா கஷ்டமா இருக்குது எனக்கு வந்து

கல்யாணம் புதுசில் கொஞ்சம் கடனாக இருந்துச்சு பத்தாவது இது வந்து ஹாஸ்பிட்டல் கடி அடிக்க போயின்னு எல்லா சீட்டுமே வச்சுக்கிறேன் மேடம் வீடு வந்து ஏலத்தில் எடுத்துருவோம் ஏலத்தில் எடுத்துருவோம் எனக்கு அம்மா கஷ்டமாக மேடம் ஒரு பக்கம் இதையும் பார்த்துக்கணும் என் பசங்களையும் பார்த்துக்கணும் வாஞ்சாலே உன் வீட்டுக்கார பற்றி நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு கேட்கல நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா சொல் இல்லை இல்லை ஏதாவது இருக்கோம்ல மனசில் உன்னை பற்றி அவ்வளோ சொன்னார்ல அவரு இல்லை அவர் எப்படிப்பட்டவர் உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு என்ன இது நீ சொல்லலாம்ல அவர் இவ்வளோ சொன்னார் இல்லையா தெரியுமா பேசு நான் இங்கே தான் இருக்கேன் எல்லாரும் இருக்கும் நாங்கள் பேசு நான் ஒன்றும் சொல்ல ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கா எனக்கு ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு தான் மேடம் எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியுமே இது மூல வளர்ச்சி வந்து கம்மியாகுதுன்னு டாக்டர் சொல்லி தான் தெரியுமே எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க இதை அனுப்பிச்சு விட்டுருன்ட்டு எனக்கு வந்து அந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாது அனுப்பிச்சு விட்டுறேன் என்னங்க காசு கொடுத்து அனுப்பு மேடம் எத்தனையோ பேர் பார்த்துன்னு உண்மையுமே ஒரு குழந்தை மாதிரி தான் நான் முன்னே நினச்சி வச்சுன்னு அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறேன் ரெண்டு டிரெஸ் நை விஷயம்